வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தூத்துக்குடியில் நைட்டு மார்க்கெட்டு, நைட்டு ஃபிஷ் மார்க்கெட் தான் பார்க்குறோம். இது வந்து 6:00 10:00 வரைக்கும் மீன் வந்து நிறையா இருக்கும். இங்கே வந்து ஒரு 20-25 ஷாப் கடை இருக்கும். இந்த 25 கடையிலுமே நல்ல நல்ல மீன்கள் நிறையா இருக்கும். இதில் வந்து கனவா, நண்டு, ப்ரானு, ஊளி மீன், நகர மீன், இப்போ இந்த மீன் தான் நான் வாங்கியிருக்கேன். ஊளி மீன் வாங்கி அந்தந்த கடை பக்கத்துலேயே கட் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருப்பாங்க. நம்ம வாங்கிட்டேன்னா அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. சாலை மீனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 20 ரூபீஸ் நம்ம கட் பண்ணால் கொடுக்கணும். மற்ற மீனுக்கு எதுக்குமே நம்ம ₹2 கொடுக்க வேண்டாம். நம்ம வாங்கி அப்படியே அவங்கள்ட்ட கட் பண்ண கொடுத்தா கட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 25 கடை இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் தான் ஏலம் எடுப்பாங்க. அந்த ஏலம் எடுத்த மீனை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் விற்கிறாங்க. அங்கே ஏலத்தில் கூட கூடையாக பல்க் பல்காக நம்ம வாங்கணும். இங்கே வந்து 1-2 அந்த மீன் வாங்கிக்கலாம், நம்ம இஷ்டப்படி வாங்கிக்கலாம். அதுமாதிரி ப்ரானு கனவாலாம் 1/2 கிலோவிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். 1/2 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ நம்ம இஷ்டப்படி வாங்கிக்கலாம். இந்த ஊளி மீன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் டவுட்டாகி கேட்டுகிட்டே இருந்தேன். அதான் அந்த அக்கா மீனுடைய கண் எல்லாத்தையும் காமிச்சு நல்லா இருக்குது பாருங்கன்னு சொல்லி கட் பண்ணுறதையும் காமிச்சு கட் பண்ணி பார்த்தாங்க. மீன் சூப்பராக இருந்துச்சு. நான் குழம்பும் வச்சுட்டேன், மீன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பிள்ளை சுறா மீன்லேருந்து எல்லா மீனுமே கிடைக்கும். உங்களுக்கு எந்த மீன் தேவையோ நீங்கள் அந்த ஈவினிங் வந்து வாங்கி வச்சுக்கிடலாம். ஒர்க்கிங் உமனுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முத நாளே நம்ம வாங்கி அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் போய் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு குழம்பு வச்சு வறுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃப்ரை பண்ணும்போது மசாலா தடவையே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு 1/2 ஹவர் கழித்து நான் ஃப்ரை பண்ணிக்கிடுவேன். குழம்புக்கு மட்டும் நான் அப்படியே கழுவி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். இங்கே எல்லா மீனுமே இருக்கும். இப்போ இது வந்து ப்ளூ நண்டு வந்து எப்போவுமே எக்ஸ்போர்ட் நண்டு தான். அந்த சீசன் கிடைக்கும் போது ப்ளூ நண்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ சீசன் டைமில் வந்து மீன் சீசன் இருக்கும்போது மீன் சீப்பாக இருக்கும். நண்டு சீசனில் நண்டு சீப்பாக இருக்கும். ப்ரானு கனவா எல்லாம் சீசன் டைமில் நிறையா இருக்கும். ரேட்டு ரீசனபிள் ரேட்டாக இருக்கும். மற்றபடி நம்ம வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ அடுத்தவங்களுக்கு இது பண்ணுறாங்க. இப்போ இன்னொருத்தவங்க வந்து ஊளி மீன் வாங்கியிருக்காங்க. அப்படி வரிசையாக வாங்கிட்டு போவாங்க. பிள்ளைச்சுறா மீன் இப்போ இது இங்கே பார்க்குறது வந்து பிள்ளைச்சுறா மீன். இங்கே எல்லா மீன்களுமே இருக்கும். பை.